இருப்பது சிதம்பர ரகசியம் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அம்மா இரு சொல் அறை என்றே அம்மா பொருள் அறிந்தது, இதுக்கு மேலான ஒரு பொருள் இல்லைட்டார் அன்னைகிறார். முன்னே சொல்றது உலக நடிக்காது. இது சும்மா இரு சொல் அறை என்றாலுமே அம்மா பொருள் அணிந்தேன், இதுக்கு மேலான ஒரு பொருளே இல்லை. அது பிரம்மா, அது 1000 கோடி பிரம்ம படத்தை தரக்கூடியது சும்மா இருனா. அந்த சும்மா இருப்பது சிதம்பர ரகசியம். அது என்ன செய்யும்? ஈழருமலை தடுக்கும், நிரந்தரை மூப்பை மாற்றும், பல ஜென்மங்களை செய்த பாவத்தை உடைத்தறியும், ஜென்மத்தை கடைத்திற்று. கோடி யுகங்களும் நொடிப்போதாக வாழலாம். அந்த சும்மா ரகசியம் அது யாரா செய்ய முடியும்? சுப்பிரமணியர் தான் சொல்லிக் கொடுத்தார். அவனை நான் இருக்கு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் அருவான் தலைவனை அறிமுகப்படுத்துகிறார். சும்மா இரு சொல் அரண்டிலுமே அம்மா புரிந்து அறிந்தார். அப்போ அவன் அறியவதுக்கு என்ன வாயின் கேட்டார். முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தன்னவர். அப்போ அவனை அறிவதற்கு என்ன வேண்டும்? அருள் வேண்டும், அருள் சிந்தை இருக்கணும். அருள் என்னையான்னு கேட்டான். நீ மனைவியிட அன்பாக நடந்து கொண்டால் அது அருள், தாய் தந்தையிட அன்பாக நடந்து கொண்டால் அருள், மனைவியிடம் தாய் தந்தையிடம் அண்ணன் தம்பி சகோதரிடம் நடந்து கொண்டால் அருள், அருள் சிந்தை. புலால் உண்ணமாட்டேன் என்றால் அருள் சிந்தை. இன்று முதல் எனக்கு வந்த ஒரு துன்பத்திற்காக எவ்வுயிரும் கொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு துன்பத்திற்காக எவ்வுயிரும் கொல்ல மாட்டேன், எந்த தெய்வத்துக்கும் நான் வேண்டிக்கொள்ள மாட்டேன், என் குடும்ப முன்னேற்றத்திற்காக ஆடுகோழி வெட்டுவதாக நான் வேண்டிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அது அருள். ஏழைகள் பசியாற்ற வேண்டும் நினைத்தால் அருள். ஒருவன் மற்றவன் அன்பு கட்டான அருள் வஞ்சனை இல்லாது. ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் நினைத்தால் அங்கே அருள் இருக்கு. அருள் அதான் அருள் சிந்தை, அதான் அருள் தான். முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமன. அருள் வேண்டும், அருள் சிந்தை வேண்டும். அருள் சிந்தையில் அருள் சிந்தை எழுதுகின்றான். அங்கே பொறாமை இருக்காது, அங்கே பேராசி இருக்காது, அங்கே வன்மனம் இருக்காது, பெருமனம் புண்பட பேச மாட்டான். அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். சாந்தியமே வடிவான மக்கள் ஞானிகள், மாணிக்க வாசகனும் தென்ஞான சம்பந்தரும் பிராமணிக சாமியிலும் சாந்தியமே வடிவான மக்கள். நாமஜபம் சொல்ல 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 தான் இவன் அந்த பண்பான அந்த பண்பு வரும் அவனுக்கு. பண்பின் சக்கரம் அவர்கள், அன்பின் கடல் அவர்கள், அருள் கடல். ஆக அந்த அவர் நாமத்தை சொல்ல சொல்ல தான் அருள் பொங்கும். அருள் என்பது நல்ல தூய மனம், அருள் என்பது அன்பு மனம், அருள் என்பது விட்டு கொடுக்கும் மனம், அருள் என்பது இறக்க சிந்தை உள்ள மனம், அருள் என்பது மன்னிக்கக்கூடிய மனம். அந்த மன்னிக்கக்கூடிய மனம், இறக்க சிந்தை உள்ள மனம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், பிறருக்கு உதவி செய்ய பிற உயிர்களுக்கு இடையு செய்ய மாட்டேன் என்றுக்கின்ற எண்ணமே அருளாகும். அது எப்போது ஒரு நாமஜபத்தால் வரும், நாமஜபம் செய்யாமல் வராது. ஆகவே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அருளை பெற வேண்டும். அருள் என்ன முன்னே சொல்லியிருக்கோம், நல்ல மனமே அருள், தய சிந்தையே அருள், கருணை பொருந்திய அருள், மன்னிக்கு மனப்பான்மை அருள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.